பொதுவாக இந்த தீய பழக்கங்களுக்கு ஆளாகிறாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் எப்படி இந்த பழக்கத்துக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு உண்மையிலே தெரியாதுங்க எப்படி அவங்க அந்த பழக்கத்துக்கு ஆளானாங்க அப்படின்னிட்டு. ஏன்னா அது ஆரம்பிக்கிறது ஒரே ஒரு சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கும், ஒரு முறை தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். ஆனால் அப்படி ஆரம்பிக்கிறது நாளடைவில் அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு முறை தானே ஒரு சிகரெட் தானேன்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க, ஆனால் அவங்க வாழ்க்கையில் தினம் தினம் ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லிட்டு அந்த எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே தான் போகும். இப்படி இருக்கிற மனிதர்களுக்காக ஒரு குட்டி கதை ஒன்று பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு ஜென் துறவி ஒரு ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அது ஒரு பெரிய ஜென் மடம், அங்கே நிறைய சீடர்கள்லாம் இருந்தாங்க. அங்கே அந்த தலைமை குரு இருக்கார் பார்த்தீங்களா, அவர் கிட்டத்தட்ட ரொம்ப வயசாகிடுச்சு, இறக்கும் தருவாயில் இருந்தார். இப்போ அவருக்கு அடுத்து இன்னொரு நபரை வந்து தேர்ந்தெடுக்கணும், அதுக்காக எல்லாருமே ஆவலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த தலைமை குருவுமே அவருக்கு அடுத்து யார் இந்த மடத்தை பார்த்துக்கணும், யார் அந்த தலைமை குருவாக இருக்கணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டார். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த மனிதர்கிட்ட கூப்பிட்டு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறாரு. அது என்னென்னா, இங்கே பாருப்பா, உன்னோட வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஒரு பூனையை மட்டும் வாழ்க்கையில் விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அடுத்த ஒரு சில நிமிடங்களில் அவர் இறந்து போயிடுறாரு. ஆனால் இவர் சொன்ன அந்த வாசகத்துக்கு என்ன அர்த்தம்னு இவருக்கு புரியவே இல்லை. ஒரு பூனையை என் வாழ்க்கையில் விட்டால் எனக்கு என்ன நடந்துற போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. எவ்வளோ யோசித்தாலுமே அதுக்கான விடை இவருக்கு தெரியவே இல்லை. இப்போ அதே மடத்தில் ரொம்ப வயசான இன்னொரு துறவி ஒருத்தர் இருக்கார். அந்த துறவிக்கிட்ட இவர் போய் கேட்குறாரு, ஐயா இந்த மாதிரி நம்முடைய முன்னாள் தலைமை குரு வந்து இந்த மாதிரி சொன்னார், ஒரு பூனையை மட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் அதுக்கு என்ன காரணம், எங்கிட்ட எதுக்கு அது சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் எனக்கு புரியவே மாட்டேங்குது, தயவு செஞ்சு அதுக்கு என்ன காரணம் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ அந்த வயதான குரு இருக்கார் பார்த்தீங்களா, ஆக்சுவலாக அவர் தான் அடுத்து தலைமை பொறுப்பில் இருந்திருக்கணும், ஆனால் இவருக்கு வந்து வயசு அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறதுனால ஒரு இளம் துறவியை அடுத்த தலைவராக அவர் நியமிச்சிருக்காரு. இப்போ அந்த வயதான துறவி வந்து சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைப்பா, இந்த விஷயம் உன்னுடைய அந்த தலைமை குரு இருக்கார் பற்றியே அவருடைய வாழ்க்கையில் நடந்தது தான். அது என்னென்னா, அவர் சின்ன வயசில் அவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை எல்லாருமே இருந்துச்சு. அவர் வந்து இந்த துறவரம் வர்றதுக்காக அவருடைய குடும்ப வாழ்க்கை எல்லாத்தையுமே விட்டுட்டு துறவியாக வந்துட்டார். அவர் ஒரு கிராமத்துக்கு வந்து அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அந்த ஊர் மக்களுமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க, நம்ம ஊருக்குமே ஒரு துறவி இருக்காரு அப்படின்ட்டு. அவருக்காக ஒரு சின்ன குடிசை ஒன்று அமைச்சாங்க, அவருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ என்னென்னா, அவர்கிட்ட இரண்டே இரண்டு துணிகள் மட்டும்தான் வச்சுருந்தார். அந்த துணிகளை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிட்டு இருந்தார். இப்படி நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் என்னாச்சுன்னா, அவங்களுடைய குடிசையில் நிறைய எலிகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த எலிகள்லாம் சேர்ந்து இவருடைய ட்ரெஸ்ஸை வந்து கடிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க. இந்த விஷயத்தை இவர் போயிட்டு அங்கே கிராம மக்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாரு, இந்த மாதிரி என்னுடைய குடிசையில் நிறைய எலிகள் வர ஆரம்பிச்சிருச்சு, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த கிராம மக்கள் சொல்கிறாங்க, அது ஒன்றும் இல்லைங்கய்யா, நாங்கள் வந்து ஒரு பூனை குட்டியை ஒன்று தரோம், அந்த பூனைக்குட்டியை நீங்கள் உங்களுடைய குடிசையில் வச்சுங்க, அந்த பூனை இருக்கிற வரைக்கும் எலிகள் எதுவுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, இதுவுமே நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனையை வாங்கிட்டு போயிட்டார். இப்போ என்னென்னா, அந்த பூனை சாப்பிட்றதுக்காக பால் வேணும் இல்லையா, அந்த பால் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லா கிராமத்து வீட்டுகளையுமே போய் கேட்குறாரு, இந்த மாதிரி ஒரு பூனை இருக்குது அதுக்கு பால் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வீட்லேயுமே கேட்குறாரு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த கிராம மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா நீங்கள் எல்லார்கிட்டையும் பால் வேணும்னு கேட்குறீங்க, நாங்கள் ஒரு மாடு ஒன்று கொடுக்குறோம், அந்த மாட்டை நீங்கள் வச்சுங்க, அதுக்கான பில்லு எல்லாமே போட்டு பார்த்துங்க, அந்த மாட்டிலேருந்து நீங்கள் தேவையான பாலை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி பரவாயில்லையா, இது நல்ல ஐடியாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மாட்டையுமே கூட்டிகிட்டு போயிட்டாரு. இப்போ என்னென்னா, இவருக்கு முன்ன பின்ன இந்த மாட்டை பார்த்துக்கிற பழக்கம் இல்லை, சரியாக அதுக்கு வந்து எப்படி சாப்பாடு போடுறது எதுவுமே தெரியல. அதுவுமே மறுபடியும் கேட்குறாரு, அந்த கிராம மக்கள்கிட்ட கேட்குறாரு, என்னென்ன சாப்பாடு போடணும், என்ன என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கு அந்த மக்கள் சொல்கிறாங்க, ஐயா உங்கள் குடிசைக்கு பக்கத்துலேயே நிலங்கள்லாம் இருக்குது, அதில் கொஞ்சம் நிலங்கள் வந்து உங்களுக்கு சொந்தமாக கொடுத்துட்றோம், அந்த நிலத்தில் நீங்கள் வந்து அரிசி பயிரிடுங்க இல்லை வேறு ஏதாவது பயிரிடுங்க, அதுலேருந்து வர அந்த பொருட்களவே நீங்கள் வந்து மாடுக்கு தீவனமாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா, இவருக்கு வந்து விவசாயம்னா தெரியாது, அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஊர்லேயே ஒரு இளம் வயது பெண் ஒருத்தங்க இருக்காங்க, அந்த பெண்ணுக்கு வந்து யாருமே இல்லை, ரொம்ப தனியாக தான் இருக்காங்க. இப்போ இவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, அந்த இளம் பெண் வந்து நல்லா வேலை செய்வாங்க, வயல் வேலையெல்லாம் எல்லாமே தெரியும். உடனே துறவிக்கிட்ட சொல்கிறாங்க,
ஐயா நீங்கள் வந்து இந்த இளம் பெண்ணை உங்கள் குடிசை கூட்டிகிட்டு போங்க, அவங்க வந்து எல்லா வேலையுமே பார்த்துக்குவாங்க, அந்த வயல் வேலையும் பார்த்துக்குவாங்க, அங்கே இருக்கிற மாடு எல்லாத்தையுமே பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஒரு வேலை செய்கிறதுக்கு ஆள் இருக்கிறது நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு. இப்போ என்னன்னா, நாளடைவில் அந்த இளம் பெண்ணுக்கும் இந்த துறவிக்கும் காதல் வய நாளடைவில் அந்த இளம் பெண்ணும் இந்த துறவியும் காதல் வயப்படுறாங்க. கொஞ்ச நாள் என்னாச்சுன்னா, அந்த இளம் பெண் வந்து கர்ப்பம் ஆயிடுறாங்க. இப்போது ஒரு சில மாதங்கள் கழித்து மறுபடியும் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. இப்போ என்னென்னா, இவர் முன்னாடி இல்லறத்துலேருந்து துறவரம் வந்தார், இல்லறமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு துறவரம் வந்தார். ஆனால் இப்போ கடைசியில் ஒரே ஒரு பூனைக்குட்டியாக அவர் கூட்டிகிட்டு போனதுனால மறுபடியும் துறவரத்துலேருந்து இல்லற வாழ்க்கைக்கு வந்துட்டார். இதை யோசித்து பார்க்கும்போது அப்போ தான் அவருக்கு தோணுது, நம்ம வாழ்க்கையில் இந்த ஒரே ஒரு பூனைக்குட்டியை விட்டதுனால எவ்வளோ பிரச்சனை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோணுது. இந்த விஷயத்தை தான் அவர் வந்து அந்த இளம் துறவிகிட்ட சொல்லியிருக்காரு. இது மறைமுகமாக அவர் என்ன சொல்ல வந்திருக்காருன்னா, நம்மளுடைய மூளையை எப்படி ட்ரெயின் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அது வந்து அடிக்ஷனுக்கு போகிறதுக்கோ இல்லை அடிக்ஷன் போகாமல் இருக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இப்போது இனிஷியலாக வந்து நீங்கள் மூளைக்கு ரொம்ப சௌகரியம் கொடுத்துட்டிங்கன்னா, அதாவது ஒரு முறை தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா, அதை ஒரு முறை அப்படின்னு ஆரம்பிக்கிறது நாளடைவில் என்ன ஆகும்னா, ஒவ்வொரு நாளும் கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிடும். அந்த விஷயத்தை தான் இவர் வந்து அந்த பூனை வாயிலாக சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே தான் அந்த இளம் துறவிக்கு அவர் என்ன சொன்னாருன்னு சரியாக புரியுது. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நீங்கள் பல இடங்களில் பார்க்கலாம். நீங்கள் வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற அந்த பழக்கம் உங்கள் வாழ்க்கையில் தினம் தினம் கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கடைசியில் அதுலேருந்து விடுபடுறதே ரொம்ப பெரிய ஒரு சவாலாக போயிடும். ஒரு சிலர் அதுலேருந்து விடுபடாமலே போயிடுறாங்க. ஒரு கெட்ட பழக்கத்துலேருந்து அடுத்த கெட்ட பழக்கத்துக்கு அப்படியே ஷிஃப்ட் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் அவங்களால அதுலேருந்து மீளவே முடியாமல் போயிடுது. அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய மூளைக்கு அதிகப்படியான சௌகரியத்தை கொடுக்காதீங்க. உங்கள் மூளை வந்து இது பண்ணால் நல்லா இருக்குமே, இது வந்து ஒரு முறை தானே ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கன்வின்ஸ் பண்ண பார்க்கோம். ஆனால் அப்படி ஈஸியாக நீங்கள் கன்வின்ஸ் ஆகிட்டீங்கன்னா அந்த அடிக்ஷன்லேருந்து உங்களை யாராலையுமே காப்பாற்ற முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய மூளையை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள், அது உங்களுடைய கண்ட்ரோலில் வைங்க. அப்படி இருந்தால் கண்டிப்பாக யாராலையுமே உங்களை வந்து இந்த அடிக்ஷனுக்கு கொண்டு போக முடியாது. எப்போவுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடிக்ஷனே இல்லாமல் நிம்மதியாக வாழலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.